நல்லா இருக்கு ப்ரோ. லைட்டா விஜய் மாதிரி பண்றாங்க அப்பள ஆளு. அந்த ஃப்ரேம்ல பாக்கும்போதெல்லாம் இப்ப ட்ரெஸ்ஸிங்ஸ் அதெல்லாம் பாக்கும்போதெல்லாம் லைட்டா விஜய் எப்படி பண்ணுவாரோ அது போல இருக்கு. அந்த எப்படி சொல்றது ஸ்கூல்ல எல்லாம் டீச் பண்ற விதம் அதெல்லாம் கொஞ்சம் விஜய் மாதிரி பண்றாரு. பிளஸ் ஒரு இங்கிலீஷ் பொண்ணு லவ் பண்ணதால பிரின்ஸ்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு காமெடி படம் மாதிரி இருக்கு. மேபி ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி ஃபேமிலிக்கெல்லாம் போய் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கு. செம்ம க்யூட்டா இருக்காரு எஸ்கே. ஆஸ் யூஷுவல் க்யூட்டா தான் இருக்காரு. ஸோ அதனால நல்லா தான் இருக்கும் படம். அட்லீஸ்ட் எஸ்கே காச்சு போய் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, பட் ட்ரைலர் கொஞ்சம் சின்னதா விட்டுருலாம், ரொம்ப பெருசா இது பார்க்கலாம். ஆனா முன்னாடி ஆடு கீடு வந்ததுன்னா அந்த ஆடெல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறதுலாம் இல்ல. மேபி சில ட்ரெய்லர் மொக்கையா இருக்கும், படம் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கான்னு பாக்கலாம், வெயிட் பண்ணி. ஓகே, அவர் பண்ற ஜென்ரலா ஆக்டிங் தான். லாஸ்ட் என்ன படம் நினைச்சார் அவரு? லைட்டா அது மாதிரி தான் இருக்கு. அப்படியே அந்த எல்லாமே பார்க்க அப்படியே அந்த டான்ல இருக்க மாதிரி அப்படிதான் இருக்கு. இருக்கு ட்ரைலர் பிரின்ஸ். பிரின்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. அதை விட அதுல இருக்கிற பிரின்சஸ் செம சூப்பரா இருக்கு ப்ரோ. எஸ்கே காக பாக்கலாம் ப்ரோ. ஸோ வெயிட் பண்ணி, ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. டிஃப்ரெண்டா இருக்கா பார்க்கும் போது? டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் லைட்டா வந்து பக்கத்துல வச்சு பார்க்கும் போது நீங்க சொன்ன மாதிரி டான் லைட்டா சிங்க் ஆகுது. ஓவரால் ஸ்டோரினா டான்ல வந்து சார் கூட தான் போறாரு. இப்ப சார் வந்து யார் கூட சண்டை போடுறாருன்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் எதுக்கு, பிரின்சஸ் எதுக்காக வராங்கன்னு தெரியல. படத்துக்கு ஏன் பிரின்ஸ் பேர் வச்சாங்கன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. நல்லா தான் இருக்கு, எதிர்பார்க்குறோம். லைக் அது மாஸ்டர் பண்ண தானே, மாஸ்டர் ஐடி கார்டெலாம் போட்டுட்டு வருவார் பார்த்தியா, ப்ரொஃபஸரா, லைக் அந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் டானோட சிம்லராக இருந்தது, பட் டானை விட கொஞ்சம் ஒவ்வொரு படி எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்குறோம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கு. லைக் படம் பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. பேர் வந்து ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக இருந்தாலும் லைக் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க. லைக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்ற பார்க்கலாம். லைக் மிஸ்டர் லோக்கல் டான் லைக் அந்த மாதிரி ஜானரில் தான் இருக்கும். லைக் ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஸ்டோரியாக இருக்கலாம். நினைக்கிறீங்களா? படம் பார்த்தா தான் தெரியும், நல்லா இருக்கும். பார்க்கறது நல்லா தான் ப்ரோ இருக்குது. எஸ்கேனாலே ஒரு ஜாலியாக இருக்கும், சன்னால ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வேறு எல்லா படமும் சும்மா ஹிஸ்டோரிக்கல் ஹிஸ்டோரிக்கல் ரொம்ப கடுப்பாகவே எடுக்கிறானுங்க. ஸோ இவர் படம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை பார்க்கும்போது? பார்க்கும்போதே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எஸ்கேனாலே ஜாலியாக தான் இருக்கும். இது ஜாலியாக இருந்தால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஓகே, இது திருப்பி அதே இந்த ஸ்கூல் கான்செப்டே, இந்த காலேஜ் கான்செப்ட் மாதிரி தான் வருது. அது கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து வர மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் நடிப்பான், நல்ல பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை எஸ்கேனாலே கொஞ்சம் ஃபன்னாக இருப்போம், அந்த ஃபன் எலிமெண்ட் இருந்தாலே நமக்கு போதும், நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயனை பார்த்த மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிவகார்த்திகேயன் தான் ப்ரோ, ஒரு லவ் ஸ்டோரி தான் ப்ரோ, அது போதும், பார்க்கலாம். ஹீரோயின் நல்லா இருந்தால் போதும் ப்ரோ, வேறு யார் வேணும். ஜேடி காப்பி மாதிரி தான் இருக்குது. எஸ்கே நான் இந்த டான் படம் மாதிரியே இருக்குது, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கு. சிவகார்த்திகே இன்னும் பிடிக்கும் எனக்கு, அதனால் நல்லாயிருக்கு. அந்த ஸ்கூல் போர்ஷன் அதெல்லாம் வர்றது கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது, அதுபடி நல்லாயிருக்கு. இந்த கேஸ்ட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க, தெரியல எந்த மாதிரி இருக்கும்னு கெஸ்ட் பண்ண முடியல. ட்ரெய்லர் பார்த்தா நான் நல்லாயிருக்கு பார்க்க, இது ஒரு புது ட்ரை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நல்லாயிருக்கு. அது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க ஒரு பிரிட்டிஷை லவ் பண்ணுற மாதிரி தானே, அதில் வர ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சும்மா ஒரு காமெடி கலந்த கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஸ்கூலில் அதே ரிலேட்டடாக அகைன் அகைன் அவர் பண்ணுற மாதிரியே தோணுதா அவங்களுக்கு பார்க்கும்போது? அப்படியெல்லாம் இல்லை, இப்போ எல்லா படத்துலையும் ஒரு சில சீன்ஸ் ரிப்பீட் ஆக தானே செய்யும். ஸோ இவர் மேபி அந்த ஸ்கூல் சீன்ஸ் காலேஜ் சீன்ஸ் கொஞ்சம் அந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கூட வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஓவரால் பிடிச்சிருக்கீங்க? ஓவரால் நல்லா தான் இருக்கு. பிஸ்ஸா தெரியல, எனக்கு பாதி தான் பார்த்தேன், மீதி வேணான்னு விட்டேன். அதெல்லாம் ஸ்டோரிலாம் இல்லை ப்ரோ, அது கெஸ்ட் பண்ணுற அளவு நான் யோசிக்கல. வேணாம், எதுக்கு படம் வந்தோடனே பார்த்துக்கலாம், யோசிச்சுலாம் என்ன பண்ண போகிறோம். ஓவரால் பிடிச்சிருக்கா? ஓவரால் ஓகே. எஸ்கேனாலே நல்லா தானே இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேவரட் அவர், பார்க்கலாம். நல்லா இருக்கு.